இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திரு வி சி ஆறுகுட்டி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றியிருக்கின்ற தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு பி கே தினகரன் அவர்களே, பிஜேபி இயக்கத்திலிருந்து விலகி இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை முழக்கத்தோடு இணைந்திருக்கின்ற பிஜேபியினுடைய மாநில மகளிரினுடைய பொதுச் செயலாளர், அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அக்கா திருமதி மைதிலி அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு வினோத்குமார் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சகோதரி அபிநயா அவர்களே, மேலும் மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற குறிப்பாக மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சியினுடைய நிர்வாகிகள், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிகள் என அரசு வழக்கறிஞர்கள், அதேபோல மருத்துவர்கள் என ஒட்டு மொத்தமாக இன்று 952 பேர் நிர்வாகிகள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் பெருமக்கள், அதேபோல பிஜேபியை சார்ந்திருக்கின்ற பெருமக்கள், அதேபோல தேமுதிகவை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள், மக்கள் நீதி மையத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள், அமமுகவை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் என பல்வேறு இயக்கங்களிலிருந்து விலகி இன்று 55,000 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகின்ற உங்கள் அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று, உங்கள் வரவு என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 39 திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற மகத்தான வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்பதற்கு இயக்கத்திலே இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே 55,000 பேர் அரங்கத்தில் இருக்கின்றோம். ஒருவர் தலா 10 வாக்குகளை நாம் வாங்கினால் ஏறத்தாழ 5,00,000 வாக்குகளை நம்மால் பெற்றிட முடியும் என்பதை மனதிலே வைத்து வரக்கூடிய தேர்தல் என்பதை நாம் இலக்காக கொண்டு செயல்பட்டிட வேண்டும். இங்கே சில பேர் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உழைப்பு என்ற சொல்லுக்கு மட்டுமல்ல, நான்கு எழுத்து உலகறிந்த ஓயாத உழைப்பின் உருவத்தின் பெயரும் நான்கு எழுத்து என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முத்தான அந்த நான்கு எழுத்திட்ட சத்தான கையெழுத்துக்களால் மாறியது தமிழர்கள் தலையெழுத்து. திக்கெட்டும் பாய்ந்திடும் திராவிட தமிழ் ஊற்று, 8 கோடி தமிழர்களின் ஒற்றை மூச்சு காற்று. முடியாது என்ற சொல் எனதாட்சியில் கிடையாது என நல்லாட்சி புரியும் நமது முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தமிழின தலைவர் தனக்கு மாற்றாக தமிழ்நாட்டுக்கு தந்த வெகுமதி நாடு போற்றிடும் நல்லாட்சி, அதன் பலனாய் மலர்ந்தது உள்ளாட்சி. இதற்கு பெரும் சாட்சி கழகத்தில் இணைய 250,000 மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி என்பதை மிகுந்த பணிவன்போடு இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய இயக்கங்கள் மூளையற்ற மூடர் கூட்டம், முழங்கால் தண்ணீரில் படகோட்டி நாடகம் போடும் முப்பொழுதும் பொய்கள், பேச முறையின்றி ஆடும் முடிவில் உண்மைதானே இறுதி வரை வாழும். தமிழகம் வாழ வேண்டும் என்றால் தளபதி அவர்களே ஆள வேண்டும். கருப்பு சிவப்பு கரை கொண்ட வேட்டி கட்டிய ஈட்டிகளாய் திரண்டிருக்கும் திராவிட சொந்தங்களை என்னாலும் மன்னவர் காட்டிடம் வழி நடப்போம். ஒற்றை செங்கல் கொண்டு செங்கோல் வென்ற சின்னவர் சொல் கொண்டு வென்றிடுவோம். இந்த சிறப்பு வாய்ந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றியத்திலே ஆளக்கூடிய பிஜேபி அரசு சொல்கிறது இலவசங்கள் வேண்டாம் என்று. நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் சொல்கின்றார்கள், மகளிரை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அடித்தட்டு மகளிருடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக மகளிருக்கு அரசு பேருந்துகளிலே இலவச பயணத்தை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்குகின்றார்கள். ஆனால் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இலவசம் வேண்டாம் என்கிறது. அதேபோல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை, 1 ஆண்டில் 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசு இலவசம் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இப்படி 1,000,000 திட்டங்கள், மகளிருக்கு கல்லூரியிலே சேர்கின்றவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்குகின்றார்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசு இலவசங்கள் வேண்டாம் என்று சொல்கின்றது. தமிழகத்திலே பிஜேபி இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்களை
இந்த தமிழக மக்கள் பார்த்து கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உறங்காமல் உழைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் எங்கள் கரம் கொடுத்து எங்களை வாழ்வினுடைய உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் 410 ரூபாய்க்கு வித்த சிலிண்டரை இன்று 1200 ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்ற நீங்கள் எங்கு இங்கு தமிழகத்திற்கு வருவதற்கு முயற்சிக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். 54 ரூபாய்க்கு விற்ற டீசல் விலை இன்று 94 ரூபாய்க்கு ஒன்றிய பிஜேபி அரசிலே உயர்ந்திருக்கிறது. எந்த முகத்தை கொண்டு தமிழகத்திலே இங்கே வந்து கொண்டிருக்கின்ற என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் தமிழர்களுக்கான மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான, ஏழை மக்களுக்கான, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான திராவிட மாடல் ஆட்சியை நடத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்திலே செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்தியா முழுமையும் செயல்படுத்துவதற்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே 39-39 திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அதில் பொள்ளாச்சி, கோவை, அதேபோல நீலகிரி உள்ளிட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெற்றது. அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதில் இயக்கத்திலே இன்று தங்களை இணைத்துக் கொண்ட அனைவரும் அதற்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றினோம் என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கும் இப்பொழுது பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அன்பான வேண்டுகோளாக சொல்வது, இயக்கத்திலே தங்களை புதிதாக இணைத்துக் கொண்டவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த தேர்தல் களத்திலே நாம் கரம் கோர்த்து வெற்றிக்கு உறுதுணையாக பாடுபட்டிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கே பொள்ளாச்சி மக்களுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் நீண்ட காலமாக சில மாதங்களாக சிலர் அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆழியார் தண்ணி பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு சில கருத்துக்களை சொல்ல முற்படுகின்றார்கள். காலையில் அரசு விழாவிலே பேசுகின்ற பொழுதும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். நிச்சயமாக இந்த பொள்ளாச்சி மண்ணிலிருந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னால் நின்று சொல்கின்றேன், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆழியார் அந்த தண்ணீர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை, நம்மளுடைய உரிமைகளை, நமக்கான உரிமைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் நமக்கு தருவார்கள். அந்த நம்பிக்கையை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் போராட வேண்டியதில்லை. போராடித்தான் இந்த அரசு நமக்கு செய்ய வேண்டியதில்லை. போராடித்தால் அரசு செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. நம்முடைய முதலமைச்சர் கேட்பவர்களுக்கும் தருகிறார், கேட்காதவர்களுக்கும் தருகிறார், எல்லோருக்கும் எல்லாமும் தருகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் மனதிலே வைத்து அனைவரும் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே போல கொப்பரை தேங்காய் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆழியார் தண்ணீர் பிரச்சனைகளுக்கும் நமக்கான உரிமைகளை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மாவட்ட அனைத்து ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு எழுச்சியுரை